எல்லாருக்கும் வணக்க நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பியான கார்ன் தான் பண்ண போகிறோம். இது செம்ம டேஸ்டியாக இருக்க போது ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடலாம் ஆரம்பிச்சிங்கன்னா. இப்போது இதுக்கு ஒரு ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஆனியன் தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி, பெரிய சில்லி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் பாதியாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ கொத்தமல்லி, கொத்தமல்லி சும்மா 5 விரலில் நம்ம மாட்டுற மாதிரி எடுத்தால் போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் கொஞ்சம் அதிகமாக அறுத்துக்கிட்டேன், எங்கள் வீட்டுக்கும் தேவைனால. ஸோ இதை அறுத்து வச்சுக்கிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்க வச்சுக்கோங்க உரமாக. இப்போ ஸ்டவ்வில் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ வேக வைக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஸ்வீட் கார்ன் அதில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 7 நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறோம். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு 2 கப்பு கார்ன் எடுத்திருக்கேன். இந்த கப்பு வந்து 250 கிராம் கப்பு இது. இதில் 2 கப் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இது நல்லா ஒரு 7 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் சைடில். இது எடுத்து வச்சுட்டு நல்லா ஃபேன் காட்டில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து இது மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ அதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மிக்சிங்க்கு வந்து இதில் கரெக்டாக இருக்கும். பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் போட்டுக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையானவனுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த கார்னோட எல்லா மாவும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஜல்லடையில் வந்து ஜலிக்க போகிறோம். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற எக்ஸஸான மாவுலாம் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டுட்டு எல்லாத்தையும் அதே பவுலில் நல்லா வந்து அந்த கார்ன் இதில் போட்டுட்டு இந்த மாதிரி ஜெலிச்சிங்கன்னா அது எக்ஸஸாக இருக்கிற மாவுலாம் விழுந்துடும். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற மாவை விழுந்ததுக்கப்புறம் அந்த கார்னை வந்து நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ கீழே இருக்கிற அந்த எக்ஸஸான மாவை வச்சு நீங்கள் திருப்பியும் கார்னை அவிச்சு அதில் போட்டு நம்ம டீப் ஃப்ரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கடலை எண்ணெய் இருந்தால் கூட அதுலேயும் சமைக்கலாம், அதுலேயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இவன் வந்து கொஞ்சம் டேஞ்சரானவன், கொஞ்சம் வெடிப்பான் இவன். இந்த மாதிரி வந்து மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் மட்டும் அந்த பொரியும் போது வெடிப்பான். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வச்சுடுத்துக்கோங்க, மூடியை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ நல்லா இதை வந்து கேஸை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வந்துடுங்க. கார்ன் அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ண வேண்டியது இருந்துச்சு. திருப்பி அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாம் தனியாக. ஸோ இது வந்து இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வந்தால் ஸ்நாக் செய்யணும்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அது ஒரு ஈவினிங் டைமில் இல்லைன்னா ஒரு மழை பெய்யும் போது, ஸோ இந்த டைம்லலாம் இதை செஞ்சு சாப்பிட்டோன்னா வேற லெவலில் இருக்கும். இவ்வளோ ஆயில் வந்து நிறைய பேருக்கு திருப்பி யூஸ் பண்ணலாமா இந்த டவுட் இருக்கும். இதெல்லாம் நல்லா ஃப்ரையாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அது உங்களுக்கே தெரியும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து எத்தனை பேருக்குன்னா இதை வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அப்படி இல்லை கொஞ்சம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. இதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தேங்காய் ஊற்றிக்கிட்டு அதில் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்குங்க. அதில் இப்போது பச்சை மிளகாய் அந்த பூண்டு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன், 4 பல் பூண்டு போட்டுக்குங்க. இப்போது அந்த ஃப்ரை பண்ண கார்னையும் அதை ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொத்தமல்லி போட்டு இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பரு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க.
இது வந்து சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்பைஸியான ஒரு கிறிஸ்பியான கார்ன் இது. உங்களுக்கு ஸ்பைஸி கம்மியாக வேணும்னா வந்து கால் டீஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூளோ இல்லை வீட்டில் இருக்க நார்மல் மிளகாத்தூளோ போட்டுக்குங்க. நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க, அதனால் நான் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து ஆஃப் லெமன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால அந்த லெமனை மேலே பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி லெமன் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஸ்நாக் ரெடி. இதோட டேஸ்ட் வெறித்தனமாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறாங்க கைஸ், பாய்.